ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல காரசாரமான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு வேக வச்சு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் தோல் உரிக்கலை. தேவையான கொத்தமல்லி 10 பல், பூண்டு, இதுக்கு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது குழம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 10 பல் பூண்டு, 1 10 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி. இதை வந்து நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அரைச்சிட்டு தான் குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வாணலியை வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், வெந்தயம், 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதை நல்லா அப்படியே எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். பொரிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் 1 10 பல் பூண்டு, 1 10 பல் சின்ன வெங்காயம், 1 வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை வதக்க போகிறது கிடையாது. இப்போ இது வறுத்துட்ருக்கோம் பாருங்கள், இது கூட வச்சு பச்சையாகவே அரைக்க போகிறேன். அந்தமாரி அரைக்கும் போது குழம்பு சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதனால் பாருங்கள், நம்மளுக்கு இந்த கண்ணாடி பதம் இருந்தால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதுலேயே வச்சா நம்மளுக்கு கருகிடும் வாணலி ஹீட்டில். இப்போ ஆற வச்சா இந்த சின்ன வெங்காயம் இப்போ வதக்கணும்ல, அதை இதை சேர்த்துக்கலாம். இந்தமாரி வதக்கிட்டு நம்ம குழம்புல அரைச்சி ஊற்றும் போது செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். இப்போ அதே வாணலியில் 1 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், ஹீட் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேருங்க, இல்லைன்னா மேலே வெடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, இப்போ 1 50 கிராம் சின்ன வெங்காயம், இப்போ வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்ல கார சாரமாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தமாரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் நம்ம வதக்கணும்ல, அதுமாரி வதக்கிட்டு அரைச்சி வச்சு நீங்கள் செய்யும் போது சூப்பராக இருக்கும், குழம்பும் நல்லா மணமாக இருக்கும். இது பிடி கரணையிலையும் இந்தமாரி குழம்பு வைக்கலாம்.
அதே மாதிரி சேப்பங்கிழங்குலையும் வைக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் முக்கால் பாகம் நல்லா சுருள சுருள வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி சின்ன வெங்காயம், நீங்கள் தக்காளியை வதக்காமலும் அரைக்கலாம் வதக்கியும் அரைக்கலாம். நீங்கள் வதக்காமல் அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. நான் அதனால தான் அதேமாரி ஒரு தக்காளி போதும். இப்போ இதை ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா அந்த மிளகு சீரகம் வாசனை வறுத்து நம்ம அரைச்சி போட்டுக்கிறது நல்ல மணமாக இருக்குது. இப்போ 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்டு இந்த மிளகாத்தூள்லையே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து மிக்சி ஜாரில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சேப்பங்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சோடனே கொஞ்ச நேரம் பொறுத்து தான் தோல் உரிக்கணும். நல்லா சுட சுட நீங்கள் உரிச்சிங்கன்னா கொழக்கொழன்னு வரும். அதேமாரி காயும் வந்து 2 விசில் விட்டு எடுத்துட்டு ஆற வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். நான் புளி தண்ணி இவ்வளோ தான் ஊற்றுறேன், ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்புறம். அதனால் நான் எப்பயுமே புளிப்பு கொஞ்சம் திட்டமாக தான் சேர்ப்பேன் குழம்புக்கு ஏற்ற மாரி. அதேமாரி இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும் இந்த குழம்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் நம்ம குழம்புக்கு உப்பே சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல மழை டைம்லலாம் நம்ம நல்ல கார சாரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வைக்கிறதோட நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், காரத்துக்கு கொஞ்சம் புளிப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்கம் ஆயிடுச்சு. இந்த குழம்பை சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்ணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சுட சுட சாதம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இது இந்த சேப்பங்கிழங்கும் நம்மளுக்கு நல்லா ஊறி வரும். இப்போ 1 கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். சூப்பரான காரசாரமான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட சுட சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. கீதா சமையலை பார்க்குறவங்க நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வச்சோன்னு பார்த்தா சூப்பராக இருக்கும். மழை டைம்லலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் வச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.